நேற்று தினம் கேபினட் சில முக்கியமான தீர்மானங்கள் எடுத்திருக்காங்க. அந்த முக்கியமான தீர்மானங்களில் ஒரு பிரதான தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா, தோட்ட தொழிலில் ஈடுபட்டுற குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த கோதுமை மாவு வந்து 15 கிலோ 80 ரூபா மினி தர முடிவு செஞ்சுருக்காங்க. இப்போ நாட்டிற்க சூழ்நிலையில் இந்த மாதிரி முடிவுகள் எடுத்திருக்காங்க. காரணம் என்னென்னா, மக்கள் மீது சுமத்தப்பட்ட பாரத்தை குறைக்கிறதுக்கு. இது வரவேற்கத்தக்க விஷயம், இதை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம். அதே மாதிரி இதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு எங்கள் அமைச்சியின் ஊடாக ஊழியர்களையும் நாங்கள் நியமிச்சிருக்கோம். எதிர்கால வரப்போகிற வாரங்களில் நாங்கள் இதை கட்டாயம் மக்கள் மத்தியில் கொண்டு போவோம். இப்போ இதான விஷயம், இதை பார்த்தீங்கன்னா, இந்த முழுமையாக தந்திருக்க ரிலீஃப் மெஷர்ஸை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 229 பில்லியன் ரூபான்னு நினைக்கிறேன். இதை வந்து இப்போ கேபினெட் அப்ரூவ் பண்ணியிருக்கனால மக்கள் மீது இருக்க ஏதோ ஒரு பாரம் குறையுது தானே, ஒன்றுமே தராததுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல தரும். அதே மாதிரி இப்போ இருக்கிற நிலைமையை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இன்றைக்கி வந்து மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க, எதுனா ஒரு குறிப்பிட்ட நபர்னால கிடையாது, நான் உலகளாவிய ரீதியில் எல்லோரும் கஷ்டத்தில் இருக்காங்க. பொருளாதார, ஏன்னா அவங்க பொருளாதார நிலைமையும் மோசமான இதுக்கு தான் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ரிலீஃப் மெஷர்ஸ் தந்தால் மக்கள் மீது இருக்க அந்த பாரம் குறையும். ஸோ இது கட்டாயம் இப்போ எப்படி பார்த்தாலும் போதாது, ஆனால் சம்திங் இஸ் பெட்டர் தென் நதிங். அரசாங்கத்தில் ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, இது என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்தில் உங்களுக்கு பதவி தந்திருக்காங்க, பொறுப்பு தந்திருக்காங்க. ஆமாம், தவறுகள் நடந்திருக்கு, மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு நம்ம பொறுப்பு எடுக்கணும். அதை விட்டுட்டு இல்லை இது ஏன் தப்பு, இல்லை இது வந்து ஜனாதிபதியோட தப்பு, இது பிரதமரோட தப்பு, இவரோட தப்பு, அவரோட தப்புன்னு குத்தி காமிக்க முடியாது. நம்ம இன்னைக்கு பதவியில் இருக்கோன்னா சரி, மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க, அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி மக்களை மீட்டெடுக்கணும் தான் பார்க்கணுமே தவிர, இது யார் தலையில் போய் போடணும்னு அது ஒரு தவறான விஷயம். ஸோ என்னோட அபிப்பிராயம், உங்களுக்கு ஒரு பதவி இருந்தால் அந்த பதவி வந்து மக்கள் உங்களுக்கு தந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு தான் உங்களுக்கு முதல் கடமை இருக்கணும். மக்கள் உங்களை தேர்வு செஞ்சது வந்து இன்னொருத்தரை குறை சொல்கிறதுக்கு இல்லையே, வேலை பார்க்குறதுக்கு தானே. ஸோ அது என்னோட அபிப்பிராயம். 1000 ரூபா பிரச்சனை சம்மந்தமாக இப்போ போன வருஷம் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம், 1000 ரூபா சம்மந்தமாக கம்பெனிஸ் எல்லாருமே கோர்ட்டுக்கு போனாங்க. கம்பெனிஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு போய் இந்த கேஸ் நீடிச்சுட்டே இருந்துச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட் அடுத்த வாரம் திருப்பி கூடுறாங்க, அப்போ எங்களுக்கு ஒரு முடிவு தெரியும். அப்படி தெரியாத பட்சத்தில் நாங்கள் வந்து தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம். இப்போ ஏற்கனவே சில தோட்டங்களில் நாங்கள் எங்கள் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் செஞ்சு காமிச்சு வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் ஆகணும். மக்களுக்கு என்ன நல்லமோ அது நடக்கும். அது கூட்டொப்பந்தமாக இருந்தாலும் சரி, கூட்டொப்பந்தம் இல்லைனாலும் சரி. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ சமீபத்தில் நான் பார்த்தா எதிர்த்தரப்பில் இருக்க சில உறுப்பினர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, எங்களோட நிலைப்பாடு மாறாது, எங்களுக்கு கூட்டொப்பந்தம் இன்னும் வேணாம். அப்படி இருக்கும்போது இன்னும் அவங்களுக்கு மக்களோட கஷ்டம் தெரியாமல் இருக்கும், இல்லாட்டி கூட்டொப்பந்தத்தோட ஆரம்பம் இன்னும் தெரியாமல் இருக்கும். அரசாங்கம் இந்த கோவிட் ஆரம்ப காலத்தில் அரசாங்கம் வந்து முதல்ல 5000 நிவாரணம் தந்துச்சு, அதுக்கப்புறம் 10000 நிவாரணம் தந்துச்சு. ஆனால் அதுவே நிறைய பேர் வந்து விமர்சித்தாங்க. காரணம் என்னென்னா, சில பேருக்கு கிடைக்காம போச்சு. ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்ல வந்து வெளியே வரணும்னா, அதனால தான் இப்போ ஒரு ஒரு செக்டராக பிரிச்சிருக்காங்க. நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை விட்டோம் என்னென்னா, அதாவது தோட்டப்புறத்தில் வாழ்கிற மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் சலுகைகள் கிடைச்சாகணும் இந்த கோவிட் காலத்தில், அதாவது அவங்கள இந்த பொருளாதார நெருக்கடியிலேருந்து வெளியெடுக்க. ஸோ அப்படி இருக்கும்போது முதல் ஸ்டெப்பாக இப்போ கோதுமை மாவுலையே குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா தோட்டப்புற மக்களுக்கு. ஸோ அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லிதான். ஸோ இதுலேருந்து பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வருவோம். ஏன்னா ஒரு விஷயம், இந்த 5000 ரூபா 10000 ரூபா தரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேட் ஆஃப் வேக்சினேஷன் 0. அரசாங்கத்தால் வந்து அரசாங்க ஊழியர்களுக்கு 5000 ரூபா கொடுக்கப்படுது. சரி, சகல ஊழியர்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இதான் நம்ம இதை நான் திருப்பி திருப்பி மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கேன், நிறைய பேர் ஒரு தப்பு கணக்கு போடுறாங்க. என்னென்னா, தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க வந்து அரசாங்க ஊழியர்கள், அது அப்படி கிடையாது. அவங்க வந்து அந்த பிரைவேட் கம்பெனியோட பிரைவேட் எம்ப்ளாயீஸ். ஸோ அப்படி இருக்கும்போது கம்பெனிஸ் தான் உங்களுக்கு பொறுப்பெடுத்து ஒரு நிவாரணம் தரணும், ஆனால் அவங்க தர மாட்டேங்கிறாங்க. நாங்களும் அவங்கள்ட்ட கேட்க போகிறதில்ல, ஏன்னா அவங்க தரப்போகிறதில்ல. ஏன்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்டருந்து அவங்களோட உழைப்பு சுரண்டதான் தெரியுமே தவிர அவங்கள பார்த்துக்க தெரியாது. ஸோ இந்த 5000 ரூபா அதெல்லாம் அரசாங்க ஊழியர்களுக்கு தான், அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கும். இல்லை, இப்போ இந்த லாமன தட்டுப்பாடாக இருக்கட்டும், இல்லாட்டி அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கூட இந்த கேஸ் சிலிண்டருக்கு நிறைய பேர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஜனாதிபதி உடனே ஒரு இன்குவைரி லான்ச் பண்ணார். ஸோ அப்படி அந்த இன்குவைரி லான்ச் பண்ணும்போது தான் தெரியுது, அதாவது அந்த லாமனை விற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விண்டோ இருந்துச்சு, அது மூலியமாக தான் விற்கிறாங்க. இப்போ டிமாண்ட் கூடியிருக்கு. ஏன்னா நம்மளும் பயப்படுறோம், இல்லை தட்டுப்பாடு இருந்தால் என்ன பண்ணுறது. ஸோ டிமாண்ட் கூடும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது சகஜம் தான். பட் ஆனாலும் இந்த இதுக்கு ஒரு கட்டாய ஒரு தீர்வு ஒன்று எடுத்தாகணும். ஏன்னா
ஒரு நாள் ரெண்டு நாள் மக்கள் லைன்ல நிக்கிறாங்கன்னா பரவாயில்ல, தினமும் மக்கள் நிக்கிறாங்கன்னா அதுக்கு கட்டாய ஒரு தீர்வு எடுத்தாங்க. அவர் நிதியமைச்சர் பசவராஜ் ராஜபக்ஷ அவர்கள்கிட்ட நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணும்போது அந்த விஷயத்தை தான் மெயினாக டார்கெட் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த கோதுமை மாவோட விலையும் குறைக்கணும்னு கேட்டிருந்தோம் ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு, ஏன்னா அதிகமான அளவு மலையகத்தில் இருக்க மக்கள் தான் இதை பாவிக்கிறாங்க. ஸோ அப்படி கேட்கும்போது அதில் ஒரு கோரிக்கை நிறைவேற்றிருக்காங்க, இன்னும் நாங்கள் ஆறு கோரிக்கைகள் வச்சுருக்கோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா நம்ம வந்து அரசாங்கத்துக்கும் ஒரு பாரத்தை உருவாக்க முடியாது. ஏன்னா இப்போ இருக்க நிலமையில உங்களுக்கு தெரியும், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபாரின் ரிசர்வ்ஸும் மேலே வந்துட்டுருக்கு. அப்படி இருக்க நிலமையில நம்ம ஒரு ரிலீஃப் மெஷரை தரும்போது ஃபைனான்ஷியலாக அது அரசாங்கத்தை பாதிச்சு அப்புறம் புளூ சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போயாகும். ஸோ ஆனால் எனக்கு இப்போ மலையகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்க மக்கள் உனக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும்னா ஒரு நிரந்தர பொருளாதார திட்டம் ஒன்று தேவை. இந்த தற்காலிகமான முடிவுகள் எடுக்கிறதுல இந்த பயணம் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நாங்கள் இந்த கடந்த வருஷம் நான் சொன்ன மாதிரியே இந்த இந்திய அரசாங்கம் மூலமா வர வேண்டிய 4000 வீடுகளுக்கும் தண்ணி வசதி மின்சார வசதியே தந்து முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறோம்னா, இப்போ கூடிய விரைவில் இந்திய அரசாங்கம் மூலியமா வந்திருக்க எங்களுக்கு அந்த 10000 வீடு திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்த போகிறோம். அது எங்களோட ஒரு பிரதான வேலை திட்டம். அதே மாதிரி மலையகத்தில் இது வரைக்கும் இந்த அமைச்சி பார் எடுத்திருக்க அனைவருக்கும், ஐ மீன் இந்த வரலாறுல முதல் தடவையாக பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்திலேயே சொல்லியிருக்கேன், அதாவது இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ப்ரோக்ராம் ஒன்று கொண்டு வரதுக்கும், இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ப்ரோக்ராமுக்கு கிட்டத்தட்ட 205 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கள் அமைச்சி மூலியமாக எக்ஸ்ட்ரா ஒரு 100 மில்லியனும் அதை பம்ப் இன் பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது நாங்கள் வந்து இந்த தடவை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கல்வி. ஏன்னா தோட்டப்புறத்தில் இருக்க பாடசாலைகளுக்கு அபிவிருத்தி வந்தாலே போதும், ஒரு தீர்வு கிடைக்கும். வீடு கட்டுறதுனாலேயோ இல்லாட்டி சுத்தம் செய்யனாலே ஒன்று நடக்க போகுது, நம்மளுக்கு அந்த மெயினாக அந்த ஸ்கூல்ஸை தான் டெவலப் பண்ணி ஆகணும். ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் 40 வருஷம் டெவலப்மெண்ட் இல்லாமல் இருக்குது. நாங்கள் ஸ்கூல்ஸை கொண்டு வந்தாலும் அதை நம்ம சரி கட்டி ஆகணும். ஸோ அதுக்கு ஒரு புதிய ப்ரோக்ராம் ஒன்று தரும். வந்து வயசில் சின்னவர் தான், ஆனாலும் எனக்கு ஒரு நான் என்றைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அது எங்கள் மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டுமானவர்களும் சொல்லியிருந்தார், தமிழ் கட்சிகளாக இருக்கட்டும் முஸ்லீம் கட்சிகளாக இருக்கட்டும் சிறுபான்மை கட்சிகளாக இருக்கட்டும் யார் என்ன சொன்னாலும் எல்லாரும் கடைசியில் ஒன்றா உட்காந்து ஒரு பொது விஷயத்துக்கு குரல் கொடுத்தா மட்டும்தான் ஒரு தீர்வு வரும். ஆனால் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டா அது சரி வராது. ஸோ என்னோட அபிப்பிராயம், நாங்கள் ஆதரிப்போம். கலந்து கொண்டதான் நான் தமிழனா, கலந்து கொள்ளனா கூட நான் தமிழன் தான். சரியா, கடைசியில் தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு மீட்டிங்கில் ஒரு ஹோட்டல் ரூமில் போய் உட்காந்து தான் நான் தமிழன் நிர்வகிக்கணும்னு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்களுக்காண்டி நாங்கள் குரல் கொடுத்துருக்கோம். பிரஜா உரிமை வாங்கி தந்ததும் நாங்கள், மீனவர்களை இங்கேருந்து தூக்கில் நம்ம காப்பாற்றினதும் நாங்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஈத்தோகை நின்ன நிலப்பாடுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குதானே, நான் திருப்பி அன்னைக்கு சொல்கிறது தான் இன்னைக்கு சொல்கிறேன். அந்த கட்சி, அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் மூத்த தமிழ் அரசியல்வாதிகள் இருக்காங்க, நான் எல்லாரையும் மதிக்கிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் கட்டாயம் அதுலேருந்து ஒரு நன்மை வந்து அதை ஆதரிப்பேன்னு தான் சொல்கிறேன். ஒரு விஷயத்த கலந்து கொள்ளாமல் கூட நீங்கள் ஆதரிக்கலாம் தானே. உங்கள் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் வந்து இந்த உரம் பிரச்சனைனால நிறைய பேர் வந்து ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்தாங்க. இது சம்மந்தமாக நாங்கள் அரசாங்கத்தில் இருந்தால் கூட நாங்கள் வந்து குரல் கொடுத்தோம், இது இந்த முடிவை வந்து எங்களால் அமல்படுத்த முடியாது, ஏன்னா நிறைய மக்கள் கஷ்டப்படுவாங்க. இப்போ சொன்ன மாதிரியே கடந்த 4-5 மாதமாக பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ இப்போ நான் கேள்விப்பட்ட சமீபத்தில் அமைச்சர் சொல்லியிருந்தார் அவங்களுக்கு எந்தவித நிவாரணமும் வழங்க முடியாது. காரணம் என்னென்னா, இது வந்து நாங்கள் வந்து உரத்தை தந்திருந்தோம் பட் இட்டும் கோத்துருந்தது. ஸோ நிவாரணம் தரலனாலும் பரவாயில்ல, பட் அவங்களுக்கு ஒரு மாற்று வழி ஏதாச்சும் காமிச்சாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரு வருஷம் ப்ரொடியூஸை இழந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த வருஷம் அவங்களுக்கு என்ன பதில்னு அது விவசாயத்துறை அமைச்சர் தான் சொல்லுவாங்க. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கூட நாங்கள் வந்து அனைத்து கட்சிகளோடையும் நல்லா தான் இருக்கோம். நாங்கள் அரசாங்கத்தில் இருந்தாலும் நாங்கள் அரசாங்கத்தில் இருக்க ஒரு பங்காளி கட்சி, எங்களுக்கும் எங்கள் சுதந்திரம் இருக்குது. யாராச்சும் பேச வரும்போது நாங்கள் சொல்ல முடியாது, பேச மாட்டோன்னு. ஆனால் அதே சமயம் அபிவிருத்தி சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா எங்களால் நாங்கள் வந்து அதிகமான அளவு ரோட் வீதி வசதியை செஞ்சுருக்கோம் நூரேலி மாவட்டத்தில். அது ஏன் அமைச்சி மூலியமாக மட்டும் இல்லை, அது வந்து நான் கௌரவ அமைச்சர் ஜான்ஸ்டன் ஃபெர்னாண்டோ மற்றும் கௌரவ அமைச்சர் நிமல்லான்ஸ் அவங்களோட அமைச்சி மூலியமாகவும் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 384 கிலோமீட்டர் நாங்கள் வந்து அப்ரூவலும் எடுத்திருக்கோம். ஸோ அது ஒரு வெற்றியாக தான் பார்க்குறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நாங்கள் கடந்த வருஷம் ஒரே ஒரு டிலே ஆன காரணம், நாங்கள் வந்து இந்த அமைச்சியை பார் எடுக்கும்போது இந்த வீடு திட்டத்தில் வந்து நிறையா ஃபைனான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுனா முதல் வேலை நாங்கள் பார்த்தோம், இந்த ஒரு கேபினட் பேப்பரை சமர்ப்பித்து இந்த வீட்டோட மதிப்பு, அதாவது 10 லட்சத்துலேருந்து 13 லட்சத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஏன்னா வீடு கட்ட முடியல. ஸோ அது இன்க்ரீஸ் பண்ணி அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கே 6 மாதம் போச்சு. ஸோ கடைசி 6 மாதத்தில் தான் எங்களால் இந்த வீடு திட்டம் எங்கள் எல்லாத்தையும் ஆரம்பிக்க முடிஞ்சு. இப்போ இந்தியா வீடு திட்டம் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா கூட நாங்கள் வந்து இந்தியாவுக்கு ஒரு ரிக்வஸ்ட் போட்டு அது டெல்லிக்கு போயிருந்துச்சு. டெல்லிக்கு போய் அங்கேருந்து கேபினட் ட்ரெஷரி அப்ரூவல் அதெல்லாம் வாங்கி வரதுக்கு கரெக்டாக 6 மாதம் ஆச்சு. இப்போ நாங்கள் கடந்த மாதம் தான் வாங்கணும் அப்ரூவல். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த வருஷம் எங்களால் அந்த வீடு திட்டம் அதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியும்.
நான் பாராளுமன்றத்திலேயே சொல்லியிருக்கேன், கடந்த வருஷம் நாங்கள் மெயினாக ஆலயங்கள் மற்றும் வீதி அபிவிருத்தியில் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் வந்து